அதை நான் கூட சொல்றேன், சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்குக்கு மட்டும் இல்லை வரி, சரக்கு வரி கிடையாது. சுவிஸ் பேங்க்ல இருந்து பணத்தை கொண்டு வரும், அப்பத்தான் சுருக்கு பில்ல இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஊருகா பொட்டலத்துக்கு வரி போடுறான், ஊருகா பொட்டலம் குடிசையில வச்சு ஊருகா பொட்டலம் மடிச்சு நம்ம இருப்போம்ல, பூவர சேலையில இப்போ அந்த ஆலையில இல்லை இந்த மாதிரி இதில் வச்சு நம்ம அப்பத்தான் ஊருகாயம் மடிச்சு விற்பாங்க, அதுக்கு வரி. நம்ம ஒன்றும் கேட்கல, மாண்புமிகு நிதியமைச்சர் அம்மையா நிர்மலா சீதாராமன்ட்ட இல்லை இந்த பாரதிய ஜனதாவின் மதிப்புமிக்க தலைவர் பெருமக்கள்கிட்ட நம்ம கேட்கறது, நாடெங்கிலும் மறைமுக வரி நேரடி வரியா இந்த ஜிஎஸ்டி? ஒரு இட்லிக்கு எவ்வளோ வரி போடுறீங்க, உப்புலேருந்து ஊறுகாயிலிருந்து அவ்வளோ வரி போடுறீங்க. சரி, இந்த வரியால் ஒரு நிதிநிலை அறிக்கையில் ஜிஎஸ்டியால் இவ்வளவு வருவாய் பெருக்கம், ஒரு வெள்ளை அறிக்கை, இவ்வளோ வருவாய் பெருக்கம் வந்திருக்குது, இவ்வளோ வந்திருக்கு. இந்த வருவாயை வைத்துக்கொண்டு நலத்திட்டங்களாக மக்களுக்கு இந்த இந்தந்த வழியில் திருப்பி போகுது, சாலை, குடிநீர் விநியோகம், கல்வி, மருத்துவம், ஏதாவது ஒன்று. இவ்வளோ பெரிய நாடு, சொந்தமாக ஒரு வானூர்தி இல்லாத நாடு உலகத்தில், சின்ன நாடுகள் இருக்கலாம், இவ்வளோ பெரிய நாடு உக்ரைனில் சிக்கிக்கிட்டாங்க நம்ம பிள்ளைங்க, வானூர்தி அனுப்பி திருப்பி கூட்டிட்டு போற உனக்கு வானூர்தி இல்லையே, இது மாதிரி ஒரு கேவல உலகத்தில் இருக்கா பாருங்க, ஒரு வானூர்தி கிடையாது. ஆனால் வானூர்தி நிலையம், வானூர்தி அமைக்க தனி அமைச்சரும், அதுதான் மகுவா அமைச்சிருக்க உண்ட ஒண்ணுமே இல்லை, எதுக்கு ஒரு ஆளை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏர்போர்ட் பிரைவேட்டைசேஷன், போர்ட்ரஸ்ட் ராணுவ, அந்த கடல் துறைமுகம் தனியார், அதானி இப்ப தனியார் தனி ஏற்பாடு வானூர்தி நிலையத்தை கொடுத்துட்ட, எனக்கும் சீனாவுக்கும் போறியா போரு, இவனுக்கு நீ 5000 கோடி 6000 கோடி ஒப்பந்தம் கொடுக்குற, 1500 கோடி 2000 கோடி கொடுக்குற, இப்போ இலங்கை துறைமுகத்துக்கு 8000 கோடி கொடுத்துருக்க அதானிக்கு, அவன் 1000 கோடி போட்டிருப்பான், நீ கடன் கொடுத்துட்ற, சரி கட்டுறான், அந்த வரைவடையாற்ற இருக்கும், ஒருவேளை எனக்கும் சீனாவுக்கும் போரு, அவன் 10000 கோடி செலவழிச்சிருக்கான், நான் 50000 கோடி கொடுக்குறேன்டா, 1000000 கோடி கொடுக்குறேன்டா, கிராப கொடுறான், கொடுத்துருவான், நேராக போர்க்கப்பட வச்சு போர் தள்ளிடுவான். இப்போ வானூர்தி, வானூர்தி வந்து என்கிட்ட இருக்கு, வானூர்தி நிலையை என்கிட்ட கொடுத்துட்டீங்க, அவன் ஏத்துறதான், ஒரு மணி நேரம் இங்க நின்று பறக்கிறதுக்கு இவ்வளவு வாடகைன்னு இப்ப போடுது அரசுகிட்ட இருக்கும்போது. ஒருவேளை தனியார் அது அப்பவே எங்களுக்கு டிக்கெட் 2000-3000 வருது, மதுரைக்கு போறதுக்கு 4000 வரைக்கும் வருது. இப்ப தனியார்ட்ட போயிருதுன்னு வச்சுக்கிறீங்களே அந்த வானூர்தி நிலையம், அவன் வந்து ஒரு மணி நேரம் இங்க லேண்ட் ஆகி நீ நின்று பறக்கிறதுக்கு அதிகபட்சமா வாடகை போட்டான்னு வச்சுக்கிறீங்க, ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து 4 லட்சம் அல்லது 2 லட்சம் 3 லட்சம் போட்டானா, அவன் என்ன பண்ணுவான், அந்த டிக்கெட்ல ஆயிடுவான். இதெல்லாம் யோசிக்கணும், நீங்க தனியார் மயப்படுத்துது அது நல்லா நிர்வகிப்பாரு, அப்படி எந்த முதலாளி மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வான், தன் லாப தேவைக்கு முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா, மனச்சான்றுள்ள யாராவது எவன் எக்கடி கட்டாலும் சரி எனக்கு லாபம் தான். அதனாலதான் மாம்பழம் கல் உச்சி பழுக்கப்படுது, ஆப்பிள் மேல மெழுகு தடவப்படுது, எது ஒன்றையாவது நீங்க நிம்மதியாக வாங்கி சாப்பிட்டு படுத்துற முடியுமா, நீங்க நம்பிக்கையா அது வாங்கி உணவு அருந்த முன்ன முடியுமா, அப்படி ஆகிட்டு இருக்கிற காரணம் இதுதான். நீங்க ஏர்போர்ட்டை தனியார் கொடுத்துட்டீங்க, ஒருவேளை நமக்கும் வேற ஒருத்தனுக்கும் சண்டை, அவன் போர் விமானத்தை வந்து இங்க தனியார் முதலாளிகிட்ட வரைபடத்தை கூடான்னு வாங்கிட்டு நேரம் பறந்து வந்து அங்கே நிறுத்தி சண்டை போட்டு போயிட மாட்டானா, என்ன பாதுகாப்பு இருக்கு இப்ப என் நாட்டுக்கு, நாங்க எப்படி உங்களை நம்பிட்டு நாங்க இது பண்றது, நாட்டின் பிரதமர் கண்ணா குண்டுகளுக்காக கண்ணாடிகள் நின்று பேசுறாரு, என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு பயமா இருக்குன்றாரு, இவ்வளவு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற பிரதமரே அச்சப்படுறாருன்னா சாதாரண குடிகள் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்?